ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஓய்வூதியம் குறித்து குடும்ப பென்ஷன் இவர்களுக்கு கிடையாது வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஓய்வு பெறும் அரசு ஊழியரின் பென்ஷன் தொகையை வழங்குவதற்கு ஓய்வூதியம் விதி பின்பற்றப்படுகிறது இதன் அடிப்படையில் அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற பின்னர் அந்த ஊழியரின் குடும்பத்திற்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இதையடுத்து கணவன் மனைவி இருவரும் ஓய்வூதிய விதிகளின் கீழ் இருந்தால் இருவரும் இறந்த பிறகு அவர்களது இரண்டு குழந்தைகளுக்கும் குடும்ப பென்ஷன் கிடைக்கும் மேலும் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு உறுப்பினர்களில் ஒருவர் இறந்தால் மற்ற உறுப்பினருக்கு அதாவது கணவன் அல்லது மனைவி குடும்ப பென்ஷன் வழங்கப்படும் மேலும் ஓய்வுக்கு பின் இருவரும் இறந்துவிட்டால் குழந்தைகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இமாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர் போலோராம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் பணி ஓய்வு பெற்றுள்ளார் இர இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் போலோராம் இறந்துவிட்டார் அவர் இறப்புக்கு பின் முதல் மனைவிக்கு குடும்ப பென்ஷன் கிடைத்து வந்துள்ளது முதல் மனைவி இறந்த பிறகு தனக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் போலோராமின் இரண்டாவது மனைவி மனு தாக்கல் செய்தார் இந்த மனு இமாச்சல பிரதேச உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த திருமண சட்டத்தின்படி முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போதே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் செல்லாது எனவே இரண்டாவது மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்து விட்டது இரண்டாவது திருமணம் செல்லாவிட்டாலும் இரண்டாவது மனைவி மூலம் பிறந்த குழந்தைகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கான உரிமை உண்டு முதல் மனைவி இறந்த பிறகு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் செல்லும் இதன்படி இரண்டாவது மனைவிக்கு பென்ஷன் உள்ளிட்ட பலன்களை பெறுவதற்கான உரிமை உண்டு முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கும் இரண்டாம் மனைவிக்கும் குடும்ப ஓய்வூதியம் சமமாக பிரித்து வழங்கப்பட வேண்டும் போலாராமுக்கு முதல் திருமணம் நடந்ததே தெரியாமல் அவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் தனக்கு பிள்ளைகள் இருப்பதாகவும் குடும்ப ஓய்வூதியத்தை வழங்கும்படி மனுதாரர் நீதிமன்றத்திடம் கோரினார் ஆனால் மனுதாரருக்கு சட்டப்படி குடும்ப ஓய்வூதியம் வழங்க முடியாது என கூறி அவரது மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்